அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து காயங்களுக்கு மேலால் எப்படி உலு செய்ய வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இதை பொறுத்தவரையில் உதாரணத்துக்கு ஒருவருடைய காலிலே காயம் ஏற்பட்டு பெண்டேஜ் கட்டி இருந்தால் அப்படிப்பட்டவர்கள் எப்படி கால் உரை ஒருவர் அணிந்து அதற்கு மேலால் மசுகை செய்வாரோ அதற்கு மேலால் தடவிக்கொள்வாரோ அதே போல் தடவிக்கொண்டால் போதுமானது உதாரணத்துக்கு ஒருவருடைய வலது காலிலே காயம் ஏற்பட்டிருக்கிறது அந்த காயத்தின் மூலம் மகப்பெரிய ஒரு பெண்டேஜ் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அவர் அந்த காலின் மேற்பகுதிகளில் மூன்று விடுத்தம் மேலாக தடவிக்கொண்டால் போதும் கால் முழுவதும் தடவ வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அவர் இப்படி சொக்ஸ் அணிந்திருந்தால் மேஸ் கால் உரை அணிந்திருந்தால் மசுகு செய்வாரோ தடவிக்கொள்வாரோ அதே போல தடவிக்கொண்டால் போதுமானது அல்லது உடம்புலே பல பா பாகங்களில் காயங்கள் ஏற்பட்டு தண்ணீரின் மூலமாக கழுக முடியாமல் சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் இஸ்லாம் அப்படிப்பட்டவர்களுக்கு விதிவிலக்கை கொடுத்து அவர்களுக்கு தயமும் என்ற ஒரு முறையே அடையாளப்படுத்திருக்கிறது அதை பற்றிய தெளிவை நாம் பார்ப்பதாக இருந்தால் ஐந்தாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் சுரத்துல் மா இதாவிலே ஆறாவது வசனத்தில் எங்களுக்கு தெளிவாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஜசாக் முலாஹிர் அல்லாகுவே மிக அறிந்தவன்